வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருதிகா. இன்னைக்கு இப்போ உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாம் ஹியோங் கெடாய் மக்கன் நாம் ஹியோங். நீங்க வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் இது இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம காஃபிக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம் என்னெல்லாம் சாப்பிட போறோம் அப்படின்னு. இந்த நாம் ஹியோங் இவங்க தான் வந்து காஃபி கடையில ரொம்ப ஃபேமஸ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான காஃபி ஷாப் அப்படிலாம் சொல்லலாமா. இப்போல இருக்கிற இந்த நாம் ஹியோங் அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் நாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோட எங்களுக்கு காஃபி தான் கொடுத்தாங்க. டிம்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் நான் சொல்றேனே, மலேசியாலன்னு இல்லை எல்லா ஊர்லயுமே பிரேக்ஃபாஸ்ட் வெளுத்து கட்டுறீங்க. ஆ வந்து இன்னும் நல்லா இருக்கு. மேல ஊத்திட்டு சாப்பிடுற மாதிரி கொஞ்சோன்னு குடிச்சு பாருன்னு அருண் கொடுத்தாங்க. எக்ஸலண்டான காஃபி. இங்க எல்லா இடத்துலயுமே இந்த ஒயிட் காஃபி, ஒயிட் காஃபின்னு போடுறாங்க. ஒயிட் காஃபினா மில்க் ஆட் பண்ணுவாங்க போல இருக்கு. இது மில்க் ரொம்ப லைட் மில்க் தான், அதாவது நிறைய பால் போட்டு நம்ம ஊர்ல செய்யற மாதிரி இல்ல. மில்கையும் தண்ணியும் ஈக்குவலா ஆட் பண்ணி, அதாவது ஒரு மாதிரி லிக்விடெல்லாம் காஃபிக்கு திக்கா நம்ம குடிப்போம் அப்படிலாம் இல்ல. பட் இவங்களோட காஃபி பவுடர் அட்டகாசமா இருக்கு. முதல் முறையா ஒரு காஃபி 8th day கரெக்டான சுகர் கன்சிஸ்டன்சி, இவங்களுக்கு ஏத்த மாதிரியான சுகரோட ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அருணும் பிரேமும் இங்க ரொம்ப சுகர் கம்மியா தான் குடிக்கிறாங்க சாப்பிடுறாங்க. பட் இது வந்து பெர்ஃபெக்ட். நான் வந்து கோல் காஃபி தான் குடிக்கிறேன். இந்த சூப் பேரு கரிமி. கரிமி இந்த சூப் பேரு வைத்தியா சூப். வைத்தியா வைத்தியா கேவானா ரைஸ் நூடுல்ஸ் சூப். அதுல பிரானி, இதுலயும் பிரானு. இது டார்ட், எக் டார்ட். இது என்னோட ஃபேவரட் பன். ஏன்னா நான் நேற்று ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணிட்டேன். அது வந்து வித் கோர் ஆயில் இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் சிக்கன் ஆயில் அண்ட் கோல்ட் காஃபி. நம்ம வந்து இந்த இதுலேருந்தே போகலாம். இந்த லைம் ஜூஸை வந்து இப்போ அப்படியே மேலுக்கா அப்படியே மிக்ஸ் பண்ணி டேய் நம்ம ஊர் சூப்பரா இது. அட்டகாசம் தள்ளிப்போம், யாரும் வராதுங்க கிட்ட. இது என்னோடது. எக்ஸலண்டா இருக்குது. கொஞ்சம் இந்த நூடுல்ஸோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு பேக்டு நூடுல்ஸ் வரல மேகி அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த சூப் வந்து வாவ் யம்ம. சார சாரமான ஒரு சூப் வேணும்னு இப்போதான் திட்டிட்டு இருந்தேன். யார் என்ன தேவண்ணாவை, நீ சூப் குடிமா இன்னைக்கு. உங்க ஊர் சூப்லாம் காரமே இல்லை எனக்கு, வேணாங்க. வாவ் ப்ரான்ல எப்போதுமே இந்த பிளாக் கலரை எடுத்துருங்க. சம்டைம்ஸ் கணக்கு அப்செட் ஆயிடும் அதனால. பக்காவான சூப்பு, மேல லைம் ஜூஸ் வேற போட்டோம்ல,
எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. நான் சிக்கன் நினைச்சேன், அது ஃபிஷ் சிக்கன் ப்ரான் ஆட் பண்ணி நூடுல்ஸ் போட்டு ஒரு கார சார்மான அட்டகாசமான சூப் இது. இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் மலேசியா, அதாவது காஃபிக்கு பேர் போன ரெஸ்டாரண்ட். நிறைய பிரான்சைஸும் கொடுத்துட்டாங்களாம், பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல வந்து உட்காந்து சாப்பிடுறது கூட மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னோட ஃபேவரட் ரைஸ் நூடுல்ஸ் சூப். இது பேர் என்ன? வைத்தியாவ் சூப். இதுல வந்து இந்த சாஸ் அப்படியே லைட்டா அப்படி கார்ந்து நிறைய ஊத்திட்டேன். இது வந்து சேம் மாடல். நான் வந்து ஃபோக் எல்லாம் கொடுத்தாங்க, பட் இந்த ஊருக்கு வந்து நம்ம சாப்பிட கத்திரியான இருக்கும். ஸ்பிரிங் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு இந்த சூப்புமே கொஞ்சம் காரம் நல்லா இருக்கு. இதுலயும் ப்ரான் தான், சேம் ப்ரான். ப்ரான்ல லைட்டா பெப்பர்ல ஒயிட் பெப்பர் போட்டுருக்காங்க. இங்க ஒரு ப்ரானை வந்து ஹாஃபா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா ப்ரான்ஸுமே அந்த மாதிரிதான். இதுலயும் சிக்கன் இருக்கு, இது இருக்கு பாருங்க. பெஸ்ட், ஆனா அதுதான் டாப். ஓகே, இங்க வாங்க. இது உள்ள ஃபுல்லா எக் சுட சுட இருக்கு. தெய்வமே, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டார்ட்டை யாருமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அருமையோ அருமை. ஃபில்லிங் பாருங்க, வெறும்னா உள்ள வந்து எக் ஃபில்லிங் மட்டும்தான். நான் இவ்வளவு சூடா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கேன் டார்ட். அதுவும் உள்ள இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். வெளியில இருக்கிற லேயருமே சரி அப்படியே சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அப்படியே தொட்டேன்னு பல பலபலான்னு விழுந்துருது. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ், எக்ஸலண்டா இருந்துச்சு இந்த டார்ட். ஆனா உண்மையாவே இந்த சூப் கறி நூடுல்ஸ் மஸ்ட் ட்ரை இன் நாம் ஹியாங். இதுவும் அவங்களோட ஸ்பெஷல் ஒன். இதுக்குள்ள என்னன்னா சிக்கன் இருக்கும். அவ்வளவு பச்சக்குன்னு வரும் நான் எதிர்பார்க்கல. அதாவது என்ன தெரியுமா, ரொம்ப பிளெயினா இருக்கு இவங்க ஃபுட் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நடு ரேஞ்சுன்னு ஒண்ணு இல்ல. உள்ள இருக்க ஃபில்லிங் அட்டகாசம். இந்த பன் பாத்தீங்கன்னா குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்கு. அந்த உள்ள இருக்க தொக்கு தான் கேரமலைஸ்ட் ஆனியன் வேற சிக்கனோட சூப்பரா இருக்கு. இதுல வந்து பார்க்கும் இருக்கு, சிக்கன் பண்ணும் தனியா இருக்கு. நான் வந்து இருக்கிறது சிக்கன். நேத்தியான நாங்க போர்க் ஆயில் பன் ட்ரை பண்ணோம் டின்னருக்கு. அதுக்கும் இதுக்குமே ஃப்ளேவர் டிஃபரன்ஸ் இருக்கு, அதாவது அந்த அவங்க அவங்களோட. சும்மாலாம் இல்லனே, ஆஃப் பேல்னா 10 கூட சாப்பிடுவேன். இந்த பன்ன பிரேமா அருமை சாப்பிட்டாங்கன்னா இன்னும் 4 பன் சாப்பிடுவாங்க. நானே முழுசுதானா பாருங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தராங்க. ரொம்ப பிடிச்சிருக்கே. இங்கே அப்படியே வாயில தள்ள முடியுமா? இது வந்து நல்லா பட்டர் அண்ட் சால்ட் எல்லாம் போட்டு சால்ட் அண்ட் பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ண ஒரு
நார்மல் பிரெட், அது மேல ஒரு ஹாஃப் பாயில் எக். இது போதாதா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு? ஐ லைக் இட். இந்த காயா டோஸ்ட் வந்து இவங்க இவங்களுக்குன்னு ஆர்டர் பண்ணி, இதுல வந்து மஞ்சள் கருவும் பால் ஊற்றிருக்கா, வடச்சு ஊத்தி, அதாவது வேக வச்சு அரவைக்காடுல அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது பேரு காயா டோஸ்ட். இதுக்குள்ள வந்து பட்டரும் முட்டையும் இருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி இப்படி டிப் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஓ, இதை இப்படியே சாப்பிடுவீங்களா? இது தனியா சாப்பிடுறதுக்கா? சாப்பிடுங்க என்ன மாதிரியே சாப்பிடுறாங்க. சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வித் நம் ஹோங். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நன்றி நன்றி. கோல் காஃபி, ஹாட் காஃபியும் நல்லா இருந்தது, கோல் காஃபியும் அருமையா இருக்கு. அந்த காஃபியோட பவுடர் தான் டிகாஷன் தான் இங்க மேட்டர்ஸ். எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். I loved it. 60 years ஆ இருக்கு இங்க நம் ஹோங். அவங்க வந்து இன்டர்வியூல வேணா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க தாத்தா மிஸ்டர் கோ அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் திஸ் இந்த இதுதான் வந்து 60 இயர்ஸாக இருக்கிற பில்டிங். ஸோ 3 பிளேசஸில் வந்து அவங்க கேஎல், கிளாங் அந்த மாதிரியான 3 பிளேசஸில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இடத்துலையும் இந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம் ஹோங் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஹேவிங் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டார்ட், எக் டார்ட் அண்ட் கறி பன் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. We are from India. She's from India, both, all three of them. All three of them. They are doing food reviews for Malaysia. Yeah. India is from India. ஓகே, நாங்கள் வந்து இப்போ 60 ரிங்கேட்டுக்கு சாப்பிட்ருக்கோம். 60 ரிங்கேட்னா 1200. ஆனால் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும். நான் நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம் நாங்கள். ஆமாம், எஸ், ஒரு சூப், ரெண்டு சூப்பு, அப்புறம் 4 பன், 4 டார்ட், அப்புறம் 5 காஃபி, அதுக்கப்புறம் வேறு எதோ கூட சாப்பிட்டோமே. ஆ, அந்த பிரெட் வித் ஆஃப் பாயில், அவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு டோஸ்ட் பிரெட் வித் ஆஃப் பாயில், இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம். காலையில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 1500 ருபீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வெளியூரில் வந்து சாப்பிடும்போது வர்த்தான ஒரு விஷயம்தான். ஸோ ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் நாக்கு செத்து போன மாதிரி இருந்தது எனக்கு. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டுட்டேன். ஸோ பர்பிள் ஸ்டெயின்லேருந்து ஷியாமலா தான் அதுக்கு காரணம். மிக்க நன்றிகள், நன்றிகள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இது ரெண்டு எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா வரக்கா அப்படி யூடியூப் சேனல் டேஸ்ட்டி வர்க்கிறதுக்காக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபேஸ்புக் பேஜ் டேஸ்ட்டி வர்க்கிறதுக்காக லைக், கமெண்ட், ஃபாலோ மட்டும் பண்ணாமல் ஷேரும் பண்ணுங்கள்.